வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 21/2019, விளம்பி வருடம், தை மாதம், 6ஆம் தேதி, நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் மாலை 3:30 முதல் 4:30 வரை, பௌர்ணமி. இன்று பிற்பகல் 1:52 முதல் நாளை காலை 11:41 வரை, சமநோக்கு நாள். ராகுகாலம் 4:30 முதல் 6 வரை, குளிகை 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:35, கரணம் 10:30 முதல் 12 வரை. திதி இன்று பிற்பகல் 1:51 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 7:31 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் பூராடம். இன்றைய நாளுக்கான தத்துவம், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். இன்றைய நாளுக்கான மருத்துவ குறிப்பு, ஆனை திப்பிலி இலையை இடித்து தூள் செய்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் சாதாரண இருமல் உடனே நிற்கும். விநாயக பெருமானின் அருளை பெற இந்த மந்திரத்தை தினமும் 12 முறை கூறுங்கள். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோ. மேஷம் செவ்வாய் பகவான், காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷ ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் மனக்கவலை அடைவீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை உபயோகப்படுத்தும் போது நிதானத்துடன் செயல்படவும். மற்றவர்களிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லவும். அதிர்ஷ திசை வடகிழக்கு, அதிசயன் 9, அதிர்ஷ நீரம் சிவப்பு நீரம். அஸ்வினி நிதானம் வேண்டும், பரணி பொறுமை தேவை, கிருத்திகை எதிலும் ஜாக்கிரதையாக செயல்படுவோம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்ர பகவான், காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷப ராசி நேயர்களே, வாகனங்களால் வருமானம் உண்டாகும். சொந்த பந்தங்களிடையே நல்ல நிலை ஏற்பட்டு உறவுகள் நெருக்கமாகும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களால் நல்ல சூழல் ஏற்படலாம். தனலாபம் அதிகமாகும். சுற்று வட்டாரங்களில் உங்களின் கௌரவம் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களின் தேக நலனில் அக்கறை தேவை. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டயன் 4, அதிர்ஷ்ட நீரம் வெண்மை நீரம். கிருத்திகை லாபங்கள் ஏற்படும், ரோகிணி நெருக்கம் உண்டாகும், மிருக சிரிஷம் வளமான சூழல் அமையும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான், காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். அனைவரின் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு அனுகூலம் உண்டாகும். வேலைகளில் வேகமாக செயல்படுவீர்கள். பேச்சு திறமையால் நல்ல முன்னேற்றமான சூழல் ஏற்படும். வாக்குறுதிகளால் புகழ் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டயன் 3, அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம். மிருக சிரிஷம் ப்ரமோஷன் கிடைக்கும், திருவாதிரை அனுகூலம் உண்டாகும், புனர்பூசம் புகழ் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான், காயத்ரி. ஓம் பத்மஜ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, விவசாய துறையில் வருமானம் அதிகமாகும். மேலதிகாரிகளால் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள்.
வயதானவர்களின் ஆசிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். புனர்பூசம் வருமானம் அதிகமாகும். பூசம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். ஆயில்யம் ஆசிகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா. சிம்ம ராசி நேயர்களே, அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் கொடுப்பதால் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். தாயாரை பற்றிய எண்ணங்கள் வெளிப்படும். வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வாகனங்களால் சந்தோஷம் அதிகமாகும். உடன் இருப்பவர்களால் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு சாதகமான சூழல் அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் நம்பிக்கை அதிகமாகும். பூரம் வருமானம் அதிகமாகும். உத்திராடம் தனவரவு அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயா. கன்னி ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களால் நல்ல நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தால் வருமானம் அதிகமாவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். தைரியமாக செயல்பட்டு வளர்ச்சிகள் காண்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் உதவிகள் கிடைக்கும். ஹஸ்தம் வளர்ச்சி ஏற்படும். சித்திரை வேலைகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு அதிகமாகும். பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும். தேக நலனில் அக்கறை தேவை. குழந்தைகளால் அனுகூலமான சூழல் உண்டாகும். அலுவலகத்தில் உங்களின் திறமைகள் வெளிப்பட்டு சந்தோஷம் அடைவீர்கள். காலதாமத வேலைகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை லாபம் கிடைக்கும். சுவாதி அனுகூலமான சூழல் உண்டாகும். விசாகம் திறமைகள் வெளிப்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நிதானமாக இருக்கவும். மேல் படிப்பிற்கான நல்ல செலவுகள் ஏற்படும். புதிய சிந்தனைகள் வெளிப்படும். ப்ரமோஷன் கிடைக்க பெறுவீர்கள். நீங்கள் செய்த நல்ல செயல்களை நினைத்து நிம்மதி காண்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் கலர் நிறம். விசாகம் நிதானம் தேவை. ஆனுஷம் நல்ல செலவுகள் ஏற்படும். கேட்டை சிந்தனைகள் வெளிப்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, பிராணிகளால் செலவுகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். அலைச்சல்களால் நல்ல முன்னேற்றமான சூழல் ஏற்படும். வீட்டில் உள்ள வயதானவர்களின் ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நல்ல செலவுகள் ஏற்படும். பூராடம் ஆலய வழிபாடு செய்வீர்கள். உத்திராடம் ஒத்துழைப்பு கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, வியாபாரம் ரீதியான பயணங்களால் வருமானம் அதிகமாகும். எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம். அதிர்ஷ்டம் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகி நெருக்கம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். உத்திராடம் வருமானம் அதிகமாகும். திருவோணம் தடைகள் ஏற்படும். அவிட்டம் நெருக்கம் கிடைக்கும்.
நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம், சனி பகவான் காயத்ரி, ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்ப ராசி நேயர்களே, தன வரவுகளால் வருமானம் அதிகமாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும். மேல் அதிகாரிகளால் நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்படும். கடன் சுமை அதிகமாகும். வேலையில் வளர்ச்சி காண்பதற்கான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். புதிய நட்பு வட்டாரங்களால் வருமானம் அதிகமாக சந்தர்ப்பம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டயன் 3. அதிர்ஷ்ட நீரம் செம்மண் நீரம். அவிட்டம் வருமானம் அதிகமாகும். சதயம் புகழ் கிடைக்கும். புரட்டாதி சந்தர்ப்பம் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம், குரு பகவான் காயத்ரி, ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் வெளிப்படும். இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுரங்கத்துறையில் உள்ளவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டயன் 4. அதிர்ஷ்ட நீரம் அடர் மஞ்சள். பூரட்டாதி சிந்தனைகள் வெளிப்படும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி நிதானம் வேண்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க கமெண்ட்டுகளை எங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்புங்க.